வணக்கம் நண்பர்களே, எப்போதும் போல இந்த பதிவுல சில முக்கியமான தகவல்களை நம்ம வந்து ஷேர் பண்ண போறோம். இந்த பதிவை எங்க இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னா, நேத்து பிரதமர் மோடி அவர்கள் தலைமையில மத்திய அமைச்சரவை கூட்டம் வந்து கூடுனுச்சு. இந்த மத்திய அமைச்சரவை கூட்டத்துக்கு பிறகு ஒரு பாசிட்டிவான தகவல் வந்து வெளியாயிருக்கு. என்ன தகவல் அப்படின்னா, பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா அப்படிங்கிற திட்டம். சோ பேர் வந்து ரொம்ப நீளமா இருக்கும். சோ இதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னா, ரேஷன் கடை மூலமாக இலவச உணவு தானியம் வழங்கக்கூடிய திட்டம். கொரோனா காலகட்டத்தில் லாக்டவுன்ல மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும் போது ரேஷன் கடை மூலமாக நம்ம உணவு தானியம் வந்து வழங்கலாம், அரிசி 5 கிலோ வந்து கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா கோதுமை கொடுக்கலாம் அப்படின்னு வந்து கவர்மெண்ட் வந்து முடிவெடுத்தாங்க. இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க. இது 2021 பிப்ரவரி மாசத்திலிருந்து இந்த திட்டம் வந்து செயல்முறையில வந்து இருக்கு. நவம்பர் 30ஆம் தேதியோட இந்த திட்டம் வந்து முடிவடையக்கூடிய ஒரு தருவாயில வந்து இருந்துச்சு. இப்ப இந்த மத்திய அமைச்சரவை வந்து இதை எக்ஸ்டெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் மாசம் வரைக்கும் இந்த பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா அப்படிங்கிற திட்டம், ரேஷன் கடை மூலமாக இலவச உணவு தானியம் வழங்கக்கூடிய திட்டத்தை வந்து நீட்டிப்பு வந்து செஞ்சிருக்காங்க மார்ச் மாசம் வரைக்கும். அப்ப 2021 பிப்ரவரி மாசத்திலிருந்து 2022 மார்ச் மாசம் வரைக்கும் இந்த திட்டம் வந்து கண்டினியூ ஆக போகுது அப்படிங்கிறது ஒரு பாராட்டுக்குரிய விஷயம். இந்த 4 மாசம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்றதுனால அரசாங்கத்துக்கு எவ்வளவு செலவாகும் அப்படின்னு மத்திய நிதியமைச்சகம் ஒரு புள்ளி விவரத்தை வந்து வெளியிட்டு இருக்காங்க. 53,344 கோடி ரூபாய் வந்து செலவாகும் கூடுதலாக இந்த 4 மாசத்துக்கு அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. 2021 பிப்ரவரி மாசத்திலிருந்து இருக்கு பாத்தீங்களா, கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேல டோட்டலாக இந்த திட்டம் வந்து மார்ச் மாசத்தோட முடிவடையுது அப்படின்னா, அது வரைக்கும் எவ்வளவு செலவாயிருக்கும் அப்படின்னா 2,60,000 கோடி ரூபாய், 2.6 லட்சம் கோடி ரூபாய் வந்து செலவாயிருக்கும் அப்படின்னு மத்திய நிதியமைச்சகம் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து வெளியிட்டு இருக்காங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய 80 கோடி குடும்பங்களுக்கு ஒரு குடும்பத்துக்கு 5 கிலோ வீதம், அது வந்து அரிசியா இருக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா கோதுமையா இருக்கலாம், ஒரு குடும்பத்துக்கு 5 கிலோ அப்படிங்கிற வீதம். சோ டோட்டலாக 80 கோடி குடும்பங்களுக்கு இந்த திட்டம் வந்து நடைமுறைப்படுத்தப்படுது அப்படிங்கிறது பாராட்டுக்குரிய விஷயம். இந்த 4 மாசத்துக்கு வந்து எவ்வளவு உணவு தானியங்கள் வந்து சேமிக்கப்படுது அப்படின்னா, 163 லட்சம் டன்ஸ் உணவு தானியங்கள் வந்து இதை வந்து யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்து வெளியாயிருக்கு. இது வந்து ஒரே கல்ல 2 மாங்கா அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் பாத்தீங்களா, அதே கதை தான். இந்த 163 லட்சம் டன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இதை யாருக்கிட்ட இருந்து கவர்மெண்ட் வாங்குறாங்க அப்படின்னா, நம்மளுடைய விவசாயிகள்ட்ட இருந்து இந்த விஷயத்தை வந்து வாங்குறாங்க. 163 லட்சம் டன்ஸ் அப்ப வாங்குறதுனால விவசாயிகளுக்கு வருமானமும் கிடைக்குது. அதே நேரத்தில் இந்த 163 லட்சம் டன்ஸ் வந்து 80 கோடி குடும்பங்களுக்கு வந்து கொடுக்கறாங்கல, பிரிச்சு கொடுக்கறாங்கல, அவங்களுக்கு இது வந்து யூஸ் ஆகுது. அப்ப ஒரே கல்ல 2 மாங்கா அப்படிங்கறத பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் சூப்பரா வந்து ஹேண்டில் பண்ணிருக்காரு. இது வந்து முதல் டாபிக். ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்பர் 1 முதலமைச்சரா MK Stalin அவர்கள் ஒரு கேள்விக்குறி. இந்த டாபிக்கை இது குறித்து வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சமீபத்தில் கோயம்புத்தூர்ல முதலீட்டாளர்கள் மாநாடு வந்து நடந்துச்சு. அப்ப முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, என்னை வந்து நம்பர் 1 முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பாராட்டுறாங்க, ஆனா நம்பர் 1 மாநிலமாக தமிழ்நாடு இருக்கணும் அப்படிங்கறதான் என்னுடைய இலக்கு அப்படின்னு ஒரு சூப்பரான ஸ்பீச்சை வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கொடுத்திருந்தாரு. முன்னாடி சில ஆய்வு நிறுவனங்கள் வந்து கருத்து கணிப்பு வந்து எடுத்தாங்க. அந்த கருத்து கணிப்புல தான் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து நம்பர் 1 இடத்துல இருக்காரு அப்படின்னு சில கருத்து கணிப்பு முடிவுகள் வந்து வெளியானுச்சு. ஸோ அதை வந்து கோட் பண்ணி தான் முதலமைச்சர் வந்து இந்த விஷயத்தை வந்து பேசியிருக்காரு அப்படிங்கறத நம்ம ஓரளவு கணிக்க முடியுது. இப்ப விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, News 7 இருக்காங்க பாத்தீங்களா, News 7 வந்து ட்விட்டர்ல வந்து ஒரு கருத்து கணிப்பு வந்து வச்சாங்க. காரணம் என்ன, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில தமிழக அரசாங்கம் திமுக அரசாங்கம் வந்து ஆட்சிக்கு வந்து 200 நாட்களை வந்து கடந்திருக்கு, 200 நாட்கள் ஆயிருச்சு. இந்த 200 நாட்கள்ல வந்து மக்களுடைய ஒப்பீனியன் என்ன, எப்படி இப்ப ஆட்சி வந்து நடந்திருக்கு அப்படிங்கறத கேள்வி கேட்கும் விதமாக ஒரு கருத்து கணிப்பை வந்து நடத்திருக்காங்க. அதுல 0%ல இருந்து 25% அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனு, 25%ல இருந்து 50%, 50%ல இருந்து 75%, 75%ல இருந்து 100% அப்படிங்கிற 4 ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 25,000 மேற்பட்டோர் வந்து அதுல வந்து ஓட்டு வந்து போட்டிருக்காங்க, ட்விட்டர்ல ஓட்டு போட்டிருக்காங்க. அதுல 0%ல இருந்து 25% இருக்கு பாத்தீங்களா, அத 43.1% பேர் வந்து அதை வந்து சூஸ் பண்ணிருக்காங்க. 25%ல இருந்து 50% அப்படிங்கறத 5.8% பேர் வந்து சூஸ் பண்ணிருக்காங்க. 50%ல இருந்து 75% அப்படிங்கறத 11.8% பேர் வந்து சூஸ் பண்ணிருக்காங்க. 75%ல இருந்து 100% அப்படிங்கறத 39.3% பேர் வந்து சூஸ் பண்ணிருக்காங்க. அப்ப 0%ல இருந்து 25% அப்படிங்கறது டாப் மோஸ்ட்ல இருக்கு அப்படிங்கறத நம்ம அந்த ட்விட்டர் கருத்து கணிப்புல இருந்து நம்ம வந்து பார்க்க முடியுது. திடீர்னு வந்து News 7 என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த கருத்து கணிப்பு முடிவை அவங்களுடைய ட்விட்டர் பேஜ்ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க, டெலீட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு அதிர்ச்சியான சம்பவமா நேத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அரசியல், தமிழக அரசியல்ல ஒரு பரபரப்பான விவாதமா போய்க்கு இருக்கு. இதை வந்து நம்ம வந்து பார்க்க முடியுது. திமுக
திமுக அரசாங்கம் இந்த 200 நாட்கள்ல என்ன பண்ணிருக்காங்க என்ன பண்ணல அப்படிங்கிற ஒரு விவாதம் இப்ப சமூக வலைதளத்துல பரபரப்பா வந்து போயிருக்கு. என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, பெண்களுக்கு இலவச பஸ் பயணம் அப்படிங்கிற ஒரு சூப்பரான விஷயத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா, பெட்ரோலுக்கு வந்து 3 ரூபாய் வந்து விலை குறைப்பு வந்து பண்ணிருக்காங்க. இது ரெண்டாவது. மூணாவது என்ன அப்படின்னா, ஆவின் பால் உடைய விலை வந்து லிட்டருக்கு வந்து குறைச்சிருக்காங்க. சோ இதெல்லாம் வந்து இந்த 200 நாட்கள்ல வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பண்ணிருக்காரு. இடையில வந்து மழை வந்திருக்கு, இப்ப மழைக்காலம் வந்து போய்க்கிருக்கு. இதுல வந்து சில ஆக்சன்ஸ் வந்து எடுத்துக்கிருக்காங்க அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்க முடியுது. விமர்சனங்கள் என்ன முன்வைக்கிறாங்க எதிர்கட்சிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னும் தேர்தல் அறிக்கையில வந்து தேர்தல் வாக்குறுதியா கொடுத்த பல விஷயங்களை வந்து நிறைவேற்றல. குறிப்பா பெட்ரோலுடைய விலை வந்து லிட்டருக்கு 5 ரூபாய், டீசலுக்கு 4 ரூபாய் குறைக்கப்படும் சொன்னாங்க, இன்னும் குறைக்கல அப்படிங்கிற ஒரு விமர்சனம். ரெண்டாவது வந்து, குடும்ப தலைவிக்கு உரிமை தொகையாக 1000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு வந்து சொன்னாங்க, அதை இன்னும் பண்ணல. மூணாவது பார்த்தோம் அப்படின்னா, சிலிண்டருக்கு வந்து மானியமாக 100 ரூபாய் வந்து வழங்கப்படும் அப்படின்னு வந்து சொன்னாங்க, அதை இன்னும் பண்ணல அப்படிங்கிற மாதிரி எதிர்கட்சிகள் வந்து விமர்சனம் வந்து பண்ணிக்கிருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் பாசிட்டிவ் வந்து வந்துருக்கு, இன்னொரு பக்கம் நெகட்டிவ் வந்துருக்கு. ஸோ பார்க்குற நீங்கள் வந்து 10க்கு வந்து எவ்வளோ மார்க் வந்து கொடுப்பீங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய இந்த 200 நாட்கள் வந்து எப்படி வந்து போயிருக்கு அப்படின்னு உங்க மனசுல பட்டுச்சுன்னா, மறக்காம 10க்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு மார்க் வந்து போடுங்க. இது வந்து ரெண்டாவது தகவல். மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, திடீர்னு வந்த உச்சகட்ட திருப்பம் அப்படிங்கிறது மூணாவது டாபிக். என்ன திருப்பம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன ட்விஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது சில நாட்களுக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல ஒரு ஸ்கூல்ல படித்த மாணவி வந்து பாலியல் தொல்லை காரணமாக தற்கொலை வந்து பண்ணிக்கிட்டாங்க. ஒரு பேரதிர்ச்சியா வந்து இருந்துச்சு. சோ அந்த குற்றவாளிகள் 2 பேரை வந்து இப்ப காவல்துறையினர் வந்து போக்சோ சட்டத்துல வந்து கைது வந்து பண்ணிருக்காங்க. இந்த பரபரப்பு அடங்கிறதுக்குள்ள இன்னொரு பரபரப்பு என்ன அப்படின்னா, கரூர் மாவட்டத்துல ஒரு மாணவி வந்து அதே மாதிரி லெட்டர் எழுதி வச்சுட்டு இந்த செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட்னால வந்து இறந்து போறது வந்து கடைசியா நானா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வந்து எனக்கு வாழணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு, இருந்தாலும் போகணும்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி லெட்டர் எழுதி வச்சுட்டு அவங்க வந்து இறந்து போனாங்க, கரூரை சேர்ந்த ஒரு மாணவி. சோ இவங்களுடைய இறப்புக்கு பின்னாடி வந்து என்ன காரணம் நடந்திருக்கு, ஸ்கூல் இவங்க படித்த ஸ்கூல்ல வந்து ஏதாவது பாலியல் தொலை ஏதாவது ஆசிரியர் கொடுத்திருக்காரா அப்படிங்கிற கோணத்துல இப்ப காவல்துறை வந்து இன்வெஸ்டிகேஷன் வந்து நடத்திக்கிட்டாங்க. திடீர்னு ஒரு அதிர்ச்சி என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, அந்த ஸ்கூல்ல வந்து கணித ஆசிரியராக மேக்ஸ் ஆசிரியராக இருக்கக்கூடியவர் வந்து அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு இன்னைக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அதிர்ச்சியான ஒரு ட்விஸ்ட் ஒண்ணு நடந்திருக்கு. அப்ப மாணவியுடைய அந்த தற்கொலைக்கு வந்து இந்த கணித ஆசிரியர் வந்து காரணமா அப்படிங்கிற கோணத்துல இப்ப காவல்துறையினர் விசாரணை வந்து தொடங்கியிருக்காங்க. என்ன நடக்குது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம். பெற்றோர்கள் குழந்தைகளை வந்து மிகப்பெரிய கனவோட ஸ்கூல்ஸ்க்கு வந்து அனுப்பி வைக்கிறாங்க, நம்ம புள்ள படிச்சு ஒரு பெரிய ஆளாயிரும், ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனா வந்து இருக்கும், அதனுடைய வாழ்க்கை ஃபியூச்சர் வந்து நல்லா டெவலப் ஆகும் அப்படிங்கிற பல கனவுகளோட அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா ஸ்கூல்ல நடக்கக்கூடிய அதாவது குறிப்பா ஆசிரியர்கள் வந்து இப்படி பாலியல் தொல்லை வந்து மாணவிகளுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா, பெற்றோர்கள் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைத்துல எதுக்கு வந்து ஸ்கூலுக்கு அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு முடிவெடுக்க கூட வந்து ஆரம்பிச்சிருவாங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய டேஞ்சர், முறையிலே கிள்ளி எறிகிறது அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. அது மாதிரி வந்து ஸ்கூல்ல குறிப்பா மாணவிகளுக்கு வந்து பாலியல் தொல்லை கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் மேல கடுமையான நடவடிக்கை வந்து எடுக்கணும், ஒரு கடுமையான ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கறத ஒரு தாழ்மையான வேண்டுகோளா முன் வச்சுட்டு இந்த பதிவை வந்து முடிக்கிறேன். இந்த தகவல்கள் எல்லாமே நேத்து இன்னைக்கு நடந்த முக்கியமான தகவல்கள். இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. ஜெய் ஹிந்த்.